அதே நபர் அடுத்த வாரம் வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மழை ஒரு வாரமா பெஞ்சு இப்ப மழையினால எல்லாம் அழியுது, மழையை நிறுத்த துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை நிறுத்த துவா செஞ்சாங்களா? ஒரு வாரமா பெய்யுது, எப்போதுமே அல்லாஹ் மழையை நிறுத்துன்னு கேட்க கூடாது, மழையை நிறுத்த சொல்லி துவா கேட்க கூடாது. ரஹமத்து என்ன துவா செய்யணும்? அல்லாஹும்மா ஹவா அலைனா வலா அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு போதும், மழை இல்லாத பகுதிகளுக்கு மழையை திருப்பி விடு. அலல் ஆகாம் வல்லிராப் வபுதூனில் அவ்தியா வமனாபிதிஷ் ஷஜர். பெருமானாருடைய துவா இது, அல்லாஹ் இந்த மலைய குன்றுகள் மீது, பள்ளத்தாக்குகளில், நீரூற்றுகளில், அங்கே இந்த மலையை திருப்பியுடன் துவா செஞ்சாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தோணும், இந்த மாதிரி கனமழை பெய்கிற நேரத்தில் யாராவது ஒரு ஸ்பீக்கர் மைக்கை போட்டு எல்லா மக்களுக்கும் கேட்குற மாதிரி பெருமானாருடைய இந்த சுண்ணத்துகளை கடைபிடிச்சா அந்த மலையெல்லாம் நின்றுருக்குமோன்னு தோணுது. நம்ம தான் உலகத்துக்கே வழிகாட்டிகளே, நம்ம தான் உலகத்துக்கே நாம தான் வழிகாட்டிகள். இப்ப இந்த மாதிரி கனமழை பெய்யுதுன்னு சொன்னா எங்களுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, அல்லாஹம்மா ஹவா என்ன பாருங்க, அதே மழை அங்க கொட்டுகிற நேரத்தில் நம்ம பகுதிகளில் தென் மாவட்டங்களில் கடுமையா வெயில் அடிச்சது, நம்ம அதையும் பார்க்கத்தான் செய்யறோம். அப்ப என்ன, அல்லாஹம்மா ஹவா அலைனா, எங்களுக்கு இந்த மழை போதும் இல்லாத இடங்களுக்கு. அலல் ஆகாம், மலை குன்றுகள் மீது, ஒவ்வொரு தூணில் அவுதியா, எவ்வளவு அழகா அந்த சஹாபி வந்து நிறுத்த கேட்கிறாரு. பெருமானார் இங்கெங்கெல்லாம் மழை செய்ய அல்லா அப்படின்னு துவா கேட்கிறாங்க, மழையை நிறுத்துன்னு கேட்கல. அப்ப மழை பெய்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான வழிகாட்டுதல்களை சொன்னாங்க. இந்த வழிகாட்டுதல்களும் நமக்கு தேவை இருக்குது. மழை ரஹமத்தாகவும் இருக்கலாம், அழிவாகவும் இருக்கலாம். காற்று மழை இதெல்லாம் இயல்பாக இருக்கும் போது ரஹமத், இயல்பு நிலையை தாண்டிட்டா அது வேதனை. ஹஜரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, மழை சாதாரண மழை பெய்யுது இல்லையா, சில மணித்துளிகள் பெய்யுது இல்லையா, அந்த மழையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நியமிக்கப்பட்ட மழைக்கு அவர் கையில ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு, எங்க எவ்வளவு மழை பொழியும் என்று அந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், இந்த இடத்துக்கு மழையை ஆணையிடும், பெய்யட்டும். அவர் மழைக்கு உத்தரவு போடுவாரு, அந்த குறிப்பிட்ட அளவு மழை பெய்யும். இது இயற்கையான மழையா இருந்தா, அல்லாஹ் ஒரு பகுதியை மழையால் அழிக்க நாடிட்டான்னு சொன்னா அல்லாஹ் மழைக்குள் மோதிட்டு சொல்ல மாட்டான், நேரடியா தண்ணீருக்கே உத்தரவு போடுவான், மழை கொட்டும்னு சொல்லி தண்ணிக்கு நேரடி உத்தரவு. அவருக்கே தெரியாது, அவரே விழிபுதுங்கி நிப்பாரா, என்னடா இது, எங்கிருந்து இந்த மழை பெய்யுது, அவர் புத்தகத்துல எழுதப்பட்ட அளவல்ல, அதை விட தாண்டி மழை பொழியும். அல்லாஹ் அப்படிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தண்ணீரை கொண்டு அழித்தான், எல்லா பகுதியிலிருந்தும் தண்ணீர். எந்த அளவுக்கு நெருப்பு குண்டங்கள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து